முறை தவறி பேசிவிட்டேன். கோபத்தில் நான் அப்படி பதில் அளித்திருக்க கூடாது. என் அகந்தையை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா. இந்த சிவகாமியின் மருமகளுக்கு கொஞ்சம் அகந்தை அழகுதான். வா, வந்து என் மகனின் அருகில் நில். எனது தேர்வு சரிதானா என மகிழ்மதி பார்க்க வேண்டும். தேவசேனா, என்ன செய்கிறாய்? நீங்கள் தானே இவர் பக்கத்தில். நான் உன்னை பல்வால் தேவனுக்கு தேர்ந்தெடுத்தேன். என்னது? நான் காதலித்தது மணாளனாக முடிவெடுத்தது பாகுபலியைத்தான். என்ன கொடுமை நடக்கிறது? மன்னிக்க வேண்டும் ராஜமாதா, பெரும் தவறொன்றை இழைத்து விட்டேன். ராஜமாதாவின் கடிதத்தில் மகனுக்கென்று குறிப்பிட்டதை நான் தவறாக பாகுபலிக்கு என்று நினைத்துக் கொண்டேன். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் நான் தான். இளவரசி மீது எந்த தவறும் இல்லை. கட்டப்பா, முடிந்ததை பற்றி பேசி பயனில்லை. நடக்க போவது என்ன என்பதுதான் முக்கியம். அம்மா, பாகு, உன் சகோதரனுக்கு தேவசேனையை மனம் முடித்து தர நான் வாக்கு கொடுத்து விட்டேன். நிறுத்துங்கள். என் சம்மதம் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு வாக்கு கொடுக்க நீங்கள் யார்? ஒரு இளவரசிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த இங்கிதம் கூட இல்லையா? என்ன ஆணவம் இருந்தால் இந்த சிவகாமியின் முன் உன் குரலை உயர்த்தி பேசுவாய்? காவலர்களே, அவள் கைகளை கட்டி போட்டு மண்டியிடச் செய்யுங்கள். ஆகட்டும் ராஜமாதா. தேவசேனை மீது கை வைப்பதும் பாகுபலியின் வாளின் மீது கை வைப்பதும் ஒன்றுதான். அவள் மானத்தை காப்பேன் என்று நான் தேவசேனைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இளவரசி, நீங்களா ராஜமாதாவை எதிர்த்து பேசுவது? அந்த சிவனின் சொல்லில் கூட தப்பிருக்கலாம், ஆனால் என் அன்னையின் சொல்லில் கட்டாயம் தப்பிருக்காது என்று சொல்வீர்களே. நீங்களா கொடுத்த வாக்கிற்காக, நம்பும் நியாயத்திற்காக, காக்கும் தர்மத்திற்காக எவரையும் எதிர்த்து நில். அது கடவுளானாலும் சரி, அச்சம் கொள்ளாதே. அதுவே தர்மம், அதுவே சத்திரிய தர்மம். ஒரு பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என்று அறியாமல் உங்கள் மகனுக்கு வாக்கு கொடுத்தது தவறு. நீங்கள் செய்தது தவறம்மா. சிவகாமி செய்தது தவறா? எது தவறு? அன்னையை கொண்டு பிறந்த உன்னை தன் மார்போடு அணைத்து பாலூட்டி வளர்த்தாளே, அது தவறா? இன்ற மகளுக்கு இணையாக செல்வத்தையும் புகழையும் பகிர்ந்து கொடுத்தாளே, அது தவறா? உன்னை இளவரசனாக்கி பார்த்து மகிழ்ந்தாளே, அது தவறா? தன் மகனை விட்டு கீழ் மகனான உன்னை அரசனாக அறிவித்தாளே, அது தவறா? தவறு. பார்த்தாயா சிவகாமி, உன் தியாகத்திற்கு இவன் சூட்டிய பெயர் தவறு. நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும், ஆனால் உன் தாய் கொடுத்த வாக்கு கப்பலேற வேண்டும். உன் தாயின் வாக்கிற்கு செல்வாக்கில்லை, உன் தாய்க்கு மதிப்பில்லை. வேண்டாம், நீங்கள் சொல்லும் நல்லவை எதுவும் அவன் செவிகளில் கேட்கவில்லை. அமரேந்திர பாகுபலி, உனக்கு இரண்டு தேர்வுகள் இருக்கின்றன. பேரண்டம் கொண்டாடும் சரித்திரம் கொண்ட மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் அரியாசனம் வேண்டுமா, இந்த வஞ்சகி தேவசேனை வேண்டுமா? அந்த அரியாசனத்தை நான் தேர்ந்தெடுத்தால் அது உங்கள் வளர்ப்புக்கு நான் செய்யும் அவமானம். நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். உன் முடிவது. வரும் விஜயதசமியில் அதே முகூர்த்தத்தில் பல்வால் தேவன் மகிழ்மதியின் அடுத்த அரசன் ஆவான். சேனாதிபதி பாகுபலியின் மேற்பார்வையில் அந்த மகா பட்டாபிஷேகம் நடைபெறும். ராஜமாதா, ஒரு முறை ஆலோசனை செய்யுங்கள். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே